போட்டதுன்னு எங்களுக்கு அதிகாரிகளும் எங்களுக்கு இல்லையே, ஒருத்த குறைகளுக்கு யாரும் இல்லை. எங்கே போகுது அங்கே வீட்டை போய் கேட்டதுக்கு வீட்டை காமிச்சு சொன்னாங்க. நான் வீட்டை காமிச்சு அந்த வீடு தான் அப்படின்ட்டு வீட்டை காமிச்சதுக்கு அவங்க கொண்டாடி சொன்னிச்சான். அவர் இல்லை, மெட்ராஸ் போய் ரெண்டு நாள் ஆச்சு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வேலாயுதபுரம் கீழ தெருவை சேர்ந்தவர் ஜெயபால். இவரது மகன் 35 வயதான சுப்பிரமணி அந்த காலத்தில் பண்ணையாராம். இவரிடம் வேலை செய்த பல கூலி தொழிலாளிகளுக்கு தனது விவசாய கள போர்பட்டி இடத்தில் குடிசை அமைத்து தங்கிக் கொள்ள அனுமதி அளித்தாராம். அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 40 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் சில கூலி தொழிலாளிகளின் குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். பண்ணையார் ஜெயபால் சில ஆண்டுகளுக்கு முன்பு காலம் ஆகிவிட்ட நிலையில் அவரது மகன் சுப்பிரமணி தனது தந்தை வாய் வார்த்தையில் கொடுத்த இடத்தை காலி செய்து அவர்கள் சென்று விடுமாறு கூற, இதுகுறித்து வருவாய்த்துறை காவல்துறையினரிடம் அந்த குடும்பத்தினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2018 ஆண்டிலிருந்தே இது போன்ற பிரச்சனை இருந்து வந்த நிலையில் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ளுமாறு கூற, அதே பகுதியில் வசித்து வந்தவர்தான் 37 வயதான கோமதி. தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினராக உள்ள நிலையில் அவரது வீட்டைத்தான் அதிகாலை வேளையில் வந்த ஒரு கும்பல் JCB வாகனத்தை வைத்து வீட்டையே இடித்து தரைமட்டமாக்கிவிட்டனர் என அது குறித்த காணொளி ஆதாரத்தோடு லால்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்து நிற்கிறார்கள்.